திருக்கோடிக்கா. தஞ்சை மாவட்டத்தில் காவிரியின் இரு கரைகளிலும் ஏராளமான சோழர் கால கோயில்கள் உண்டு. திருக்கோடிக்கா அல்லது திருக்கோடிக்காவல் என்னும் இக்கோவில் காவிரியின் வடகரையில் மயிலாடுதுறை டு கும்பகோணம் ரயில் பாதையில் உள்ள நரசிங்கன்பேட் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால கோயில் இது. உத்தம சோழனின் 11வது ஆண்டு காலத்தில் திருக்கோடிக்காவல் கோவில் சிம்பியன் மாதேவியால் கற்றழியாக மாற்றியமைக்கப்பட்டது. கோனரி ராஜபுரம் ஆடுதுறையை தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட கோவில் இது. உத்தம சோழனுக்கு பின்னர் வந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலம் தொடங்கி 3ஆம் குலோத்துங்கன் காலம் வரை சோழர்கள் இதே நடைமுறையை பின்பற்றி ஏராளமான கோயில்களை கற்கோயில்களாக மாற்றியமைத்தனர். சோழர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் அதற்கு முந்தைய முத்தரையர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள் காலத்தில் இக்கோவிலுக்கு பெறப்பட்ட பல்வேறு கொடைகளை குறித்து கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவையெல்லாம் சோழ நாட்டிற்கு பாண்டியர் பல்லவர்களுக்கும் உள்ள தொடர்பை வெளிக்காட்டுகின்றன. காவிரிக்கரையில் இடிந்த நிலையில் கற்கோயில்களாக இருந்த பல சிவாலயங்களை கற்றளையாக்கியவர் சோழ வம்சத்தைச் சேர்ந்த செம்பியன் மாதேவி ஆவார். அவர் தன்னுடைய கணவன் கண்டராதித்த சோழன் நினைவாக அவரது மகனான உத்தம சோழன் ஆட்சி காலத்தில் ஏராளமான கோயில்களை புதுப்பித்தார். செம்பியன் மாதேவி இல்லாவிட்டால் பல கோவில்கள் அழிந்து போயிருக்கும். கோயில்கள் மட்டுமல்ல, அதுவரை அங்கிருந்த கல்வெட்டு செய்திகள், பழமையான சின்னங்களும் காணாமல் போயிருக்கலாம். அவற்றை எல்லாம் மீட்டுருவாக்கி மறுபடியும் கல்வெட்டுகளில் பொறித்து ஆவணப்படுத்துவதற்கு ஆணையிட்டார். காவிரியின் கடைமடை வரை இருந்த கோயில்களை அவரே முன்னின்று சீர்படுத்தி கற்கோயில்களாக ஆக்கினார். சோழர் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகள் அதற்கு முந்தைய முத்தரையர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள் காலத்தில் இக்கோவிலுக்கு பெறப்பட்ட பல்வேறு கொடைகள் குறித்து கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவையெல்லாம் சோழ நாட்டிற்கும் பாண்டியர் பல்லவர்களுக்கும் உள்ள தொடர்பை வெளிக்காட்டுகின்றன. கோவில் கட்டிட அமைப்பு ஆரம்ப நிலை சோழர் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. கருவறையை சுற்றி கோஷ்ட நாயகர்கள் சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் குறிப்பாக அகத்தியர், விநாயகர், நடராஜர் போன்ற சிற்பங்களும் அவற்றின் மீது தோரணங்களும் அழகிய வடிவில் செதுக்கப்பட்டுள்ளன. கோஷ்ட நாயகர்களின் கீழே அதிஷ்டானத்தில் சிற்பத் தொகுதிகளும் 2 வரிகளில் இடம்பெற்றுள்ளன. பாண்டியன் மாறன் சடையவர்மனின் 4 கல்வெட்டு செய்திகள் சோழர் காலத்தில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீ சரஸ்வதி, கணபதி சிலைகளுக்கு பொன்காசுகள் தந்ததையும் குறிப்பிடுகின்றன. முத்தரையர்கள் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகளும் கிடைத்திருக்கின்றன. பல்லவர், சோழர், பாண்டியர்கள் என 3வருடனும் தொடர்பிருந்த ஒரே கோவிலாக திருக்கோடிக்காவலை குறிப்பிடலாம். திருக்கோடிக்காவல், கோனரி ராஜபுரம், ஆடுதுறை ஆகிய 3 கோயில்களுமே சோழர்கள் காலத்தில், குறிப்பாக 2ஆம் குலோத்துங்க சோழன் காலம் வரை செல்வாக்கின் இருந்தவையே என்பது குறிப்பிடத்தக்கது. 3 கோயில்களிலும் நிறைய ஒற்றுமைகளை பார்க்க முடியும். ஆடுதுறைக்கு வடக்கில் திருக்கோடிக்காவலும் தெற்கே கோனரி ராஜபுரமும் ஏறக்குறைய ஒரே தொலைவில் அமைந்திருப்பதையும் கவனிக்க முடியும். நன்றி.